இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசையில் முன்னோர்களை ஏன் வணங்க வேண்டும், அதே போன்று தர்ப்பணம் எப்போது கொடுக்கலாம் என்பதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்று பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளான தை அமாவாசை வரும் 31ஆம் தேதி வருகிறதுங்க. அதாவது இந்த நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினைத்து வணங்கி அவர்களுக்கு திதி கொடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நமது முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் முன்னோர்களின் வழிபாட்டை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பூஜை செய்யாதவர்கள் முன்னோர்களின் சாபத்திற்கு ஆளாகின்றனர். அப்படி சாபம் பெற்றவர்களின் வீடுகளில்தான் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே வரும் தை அமாவாசை நாளில் நாம் மறக்காமல் தர்ப்பணம் அளிக்க வேண்டும். பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூலோகத்திற்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலயபக்ஷ காலத்தில் நம்முடனே இருந்து உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் பிதுர்லோகத்துக்கு திரும்பி செல்வதாக ஐதீகங்க. தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் அருள் ஆசியால் எண்ணற்ற நன்மைகள் நடைபெறுங்க. குறிப்பாக இப்போது துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை தரவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது மாதுர் காரகனாகிய சந்திரனும் பிதுர் காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசையாக இருக்கிறது. அந்த தினத்தில் மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, அதே போன்று நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். அதாவது இந்த பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிதான். மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் 9ஆம் பாவம் எனப்படும் பாக்கிய ஸ்தானத்தில்தான் தீர்மானம் செய்யப்படுகிறது. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்கு பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். பாக்கிய ஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு இருக்கிறதுங்க. அதில் ஒன்றுதான் பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அதாவது தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் கண்டிப்பாக நன்மைகள் பல வந்து சேருங்க. அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்மசாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்ச வழியினருக்கு பெரிதும் நலம் தருங்க. அதே போன்று தர்ப்பணம் என்பது எள்ளும் தண்ணீரும் கொண்டு தரப்படுவதாக இருக்கிறது. இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடைகிறது. தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகிறது. தர்ப்பணம் அளிப்பவர்களின் வீட்டில் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகம் நடைபெறுங்க. அதே போன்று அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது பிதுர்காரகனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர்விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மையை கொடுக்குங்க. அதாவது கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீர் ஆடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூரணமாக பெறலாம். முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர் என்று சொல்வார்கள். அதாவது அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார். அந்த தேவதைகள் மறைந்த முன்னிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகமாக இருக்கிறதுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வரும் 31ஆம் தேதி பகல் 2:18 முதல் செவ்வாய்க்கிழமை பகல் 11:16 வரைக்கும் அமாவாசை திதி உள்ளது. எனவே தை அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அவர்களை வழிபடவும் சிறந்த நாளாக இருக்கிறது. ராகுகாலம், யமகண்டம், குளிகை நேரம் தவிர பிற நேரங்களில் திதி கொடுக்கலாங்க. இதன் மூலம் நமக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும். அதே போன்று சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும். அதே போன்று இதுவரை இந்த மனக்குழப்பம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. மனக்குழப்பம் நீங்கி மனதில் தெளிவு பிறக்க கண்டிப்பாக நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தனுசு ராசிக்காரர்கள் செய்திட வேண்டும். ஏன் தனுசு ராசிக்காரர்கள் செய்யணுமா, மற்ற ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரர்களும் செய்யலாம். இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சனி பகவானின் தாக்கத்தில் இருக்கிறீர்கள். அதாவது 7ஆம் சனியில் பாபசனில் இருக்கிறீர்கள். எனவே சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் முன்னோர்களின் ஆன்ம சக்தியை பெற்றிட வேண்டும். அதாவது முன்னோர்களின் ஆசியை பெற்றிட்டால் நீங்கள் குலதெய்வத்தின் அருளையும் முழுமையாக பெற்றிடலாம்.
எனவே வரக்கூடிய தை அமாவாசை அன்று நீங்கள் தவறாமல் முன்னோர்களுக்கு பிபி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதாவது எள்ளும் தண்ணீரும் முன்னோர்கள் இணைத்து கொடுப்பதன் மூலம் கண்டிப்பாக முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையுங்க. அதாவது இந்த பிபி தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா காலையில் கொடுப்பது நன்மையை கொடுக்கும். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் நீங்கள் இந்த தர்ப்பணத்தை கொடுத்திட வேண்டும். அதே போன்று திங்கட்கிழமை தினத்தில் அமாவாசை வருவது விசேஷமாக சொல்லப்படுகிறதுங்க. சோமாவதி அமாவாசை என்றும் இது அழைக்கப்படுகிறது. சோமாவதி அமாவாசை நாளில் சிவ ஆலயம் சென்று வணங்கலாம். முன்னோர்களையும் வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையிலிட்டு இயலாதவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். நம் 3 தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கிற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியும் இனிதே வாழ வைக்குங்க. அதாவது இது போன்ற சில விஷயங்களை செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் குறைக்கப்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்திடலாம். மேலும் கொரோனா பரவல் காலமாக இருப்பதால் அதிகம் கூட்டம் கூடும் புனித தலங்களில் தடை உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு உள்ளதுங்க. எனவே நம்முடைய வீடுகளிலே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அளித்து வழிபட முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மிக இன்றியமையாத முக்கிய விழாக்களில் ஒன்றுதான் இந்த முன்னோர்கள் வழிபாடு. மாதா மாதம் வரும் அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபடுவது மிக சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதிலும் 3 அமாவாசை சிறப்பாக இருக்கிறதுங்க. அது ஆடி அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி அமாவாசையாக இருக்கிறது. அதாவது சூரியனுடைய பாதை 6 மாதத்திற்கு 1 முறை மாறும். இதில் வடக்கு பயண பாதை தை முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாக இருக்கிறது. ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலமாக இருக்கிறது. அதாவது தெற்கு பயண பாதையாக இருக்கிறது. இதில் தை அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பல்வேறு அற்புதங்கள் நிரம்பிய நாளாக இருக்கிறதுங்க. அமாவாசை என்பது முன்னோர்களை வழங்கக்கூடிய விரத நாளாக இருக்கிறது. அமாவாசை தினத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடிய மிக சிறந்த நாளாக சொல்லப்படுகிறதுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு அமாவாசை என 12 அமாவாசைகள் ஒரு வருடத்தில் வருகிறது. இதில் சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை தான். அதுவும் இந்த மாதத்தில் வருகிறது. நம் முன்னோர் இருக்கும்போது நம்முடன் இருந்து நம்மை செம்மைப்படுத்தவும் நல்ல அறிவு கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் மறைவுக்கு பின்னர் பித்ருலோகத்திலிருந்து நம் வாழ்வுக்கு சகல் அருளையும் வழங்கக்கூடிய நிலையை அடைகிறார்கள். ஒருவன் தன் பெற்றோர் குலதெய்வம் முன்னோர்களையும் வணங்கி எதையும் ஆரம்பித்தால் வெற்றி பெற முடியுங்க. அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நம் முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை ஆகிய அமாவாசை தினங்களில் மிக சிறப்பாக தர்ப்பணம் கொடுப்பது வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் உணவளித்து அவர்களின் வயிற்றை நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்குங்க. அதாவது தர்ப்பணம் என்பது தந்தையார் இல்லாதவர்கள் மட்டுமே செய்ய முடியுங்க. மற்றவர்கள் தானம் கொடுக்கலாம். சரார்த்தம் என்பது நம் வீட்டில் இருந்தவர்கள் இறந்த பிதி என்று செய்ய வேண்டியது. அதே போன்று இந்த அமாவாசை தினத்தின் போது அரிசி, பருப்பு, தாம்பூலம், ஆடைகள் ஆகியவை நாம் தானம் அளித்தால் மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த தானத்தை தனுசு ராசிக்காரர்கள் செய்திட வேண்டும். இதன் மூலம் நீங்கள் முன்னோர்களின் முழு ஆசியை பெற்றிடலாம். தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சென்று விடலாம். அதே போன்று அமாவாசை அன்று யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். ஆனால் தர்ப்பணம் என்பது தந்தையார் இல்லாதவர்கள் மட்டுமே செய்ய முடியும். மற்றவர்கள் முன்னோர்களை வணங்கி தானம் செய்தால் போதுமானதுங்க. மேலும் ஆடி அமாவாசையன்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசையன்று விடை கொடுத்து அனுப்புகிறோம். இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் மற்றும் தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பெயரு கிடைக்குங்க. நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது. வருடத்தில் 3 முக்கிய அமாவாசைகள் வருகின்றன. அவை தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. தை அமாவாசை என்பது சூரியனின் முக்கிய நாளாக இருக்கிறது. சூரியன் தை மாதத்தில் மகர ராசி சென்றிருக்கின்றார். அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கின்றார். இதனால் சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரனை மாதுர்காரகன் என்றும் நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சென்றிருப்பதால் தை அமாவாசை கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. இதனை புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்த பின் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படப்பை சுத்தம் செய்து வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை சுத்த வேண்டும். முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும். முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு, காரம் மற்றும் பல வகைகளை படைக்க வேண்டும். கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை முன்தினமே ஊற வைத்து பசுவிற்கு தானமாக வழங்கலாம்.
குறிப்பாக இது போன்ற சில விஷயங்களை தனுசராசிக்காரர்கள் செய்திட வேண்டும். அதாவது முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர் மன திருப்தி அடைந்து நல்லாசை புரிவார்கள். தெய்வத்திடம் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை விட நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி வாங்குவதுதான் நம் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.